இன்று உலகம் முழுவதும் உள்ள மலையாளிகள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். 9 நாட்கள் பூஜைகள் செய்து 10ஆம் நாளில் புத்தாடை அணிந்து பல வகை உணவுகளை சமைத்து பூக்கோலமிட்டு இறைவனை வணங்குவது இந்நாளின் சிறப்பு என்று வரலாறு கூறுகிறது. அந்த வகையில் சிலாங்கூர் கிள்ளானைச் சேர்ந்த நளினி பாஸ்கர் குடும்பத்தினர் இந்த ஓணம் திருநாளை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடி மகிழ்ந்தனர். மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை அடித்து மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த நாள் இந்த திருவோண திருநாள். இந்தியா கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. நளினி பாஸ்கர் குடும்பத்தினரும் பாரம்பரியம் தவறாமல் பூக்கோலம் வரைந்தும் புத்தாடைகளை அணிந்தும் ஓணம் பண்டிகையை வரவேற்றனர். திருவோண நன்னாள் என்பது அறுவடை திருநாளாகும். கேரளாவில் எல்லா மலையாளிகளும் கொண்டாடுவார்கள். இதை வந்து இதே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடும் ஒரு அறுவடை திருநாள் தான் இந்த திருவோண பண்டிகை. இந்த நன்னாளில் 10 தினங்கள் பூக்கோலம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரிகளாக 10ஆவது நாள் திருவோண நன்னாளை முடிவடையும். அதோடு ஓணம் சத்யா எனும் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகிய சுவைகளை உள்ளடக்கிய 24 வகையிலான உணவு வகைகளை சமைத்து உண்டனர். காலங்கள் மாற்றம் கண்டு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி கொண்டாடப்படும் திருவோணம் பண்டிகைக்கு எப்போதும் தனி சிறப்பு உண்டு என்று நளினி பாஸ்கர் தெரிவித்தார்.